தமிழ்நாட்டில் 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு மீண்டும் கப்பல் போக்குவரத்து. மே 13 முதல் சிவகங்கை என பெயர் கொண்ட கப்பல் இயக்கப்படும் என அறிவிப்பு. கோடை வெப்பம் காரணமாக வரத்து குறைந்ததால் சென்னையில் காய்கறிகளின் விலை கணிசமாக உயர்வு. கடந்த மாதம் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பீன்ஸ் தற்போது 150 ரூபாயாக அதிகரிப்பு. ஐந்து மாதங்களுக்கு பின்னர் வெங்காய ஏற்றுமதிக்கான தடையை நீக்கியது ஒன்றிய அரசு. மராட்டியும் குஜராத்தில் தேர்தலில் விவசாயிகள் நெருக்கடியை சமாளிக்கும் நடவடிக்கை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம். கோடை விடுமுறையொட்டி குமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அதிகாலையில் கடலில் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். உதகையில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையில் பரபரப்பு. சுமார் 20 நிமிடங்கள் சிசிடிவி காட்சிகள் திரையில் தெரியாததால் அரசியல் கட்சி முகவர்கள் அதிர்ச்சி. வெள்ள நிவாரண நிதி ஒதுக்கீட்டில் தமிழ்நாட்டை ஒன்றிய பாஜக அரசு வஞ்சிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது என்ற பாஜக அரசின் போக்கை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என எச்சரிக்கை. அமேதி தொகுதி வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிக்க கோரிக்கை. பிரியங்கா காந்தியை ரேபரேலியில் களமிறக்க காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தல். குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அதிரடி சோதனை. 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை. பொன்னேரியில் கோலாகலமாக நடைபெற்ற ஹரிஹரன் சந்திப்பு திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு சிவன் மற்றும் பெருமாளை ஒரு சேர தரிசித்து வழிபாடு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நவம்பர் 20 தொடங்குகிறது. நடப்பு சாம்பியன் டிங் லீரனுடன் இந்தியாவின் இளம் செஸ் வீரர் குகேஷ் மோதுகிறார். ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் குஜராத்தை எதிர்கொள்கிறது பெங்களூரு. மற்றொரு போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.